MCR Wonder White Collection. Dazzler All Day Lip Color. Stunning shades at 200 rupees. Dazzler Boundless Expressions. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அங்க இருக்கிற தமிழ் மக்களுக்கு ஆதரவா ஒரு குரல் கொடுக்கறத நீங்க தடுக்கிறீங்கன்னா அங்க என்ன ஜனநாயகம் இருக்குன்னு நீங்க பார்க்கணும். 60 வருஷம் ஆண்டுட்டீங்க. காலையில உணவு இல்லாம பிள்ளைய படிக்க வர நிலைமையில தான் என் வீட்டுல ஏழ்மை வறுமை இருக்குன்னா அப்புறம் நான் என்ன சொல்றேன். தம்பி வர்றாரு, உறுதியா கட்சி ஆரம்பிப்பாரு, படம் நடிக்கிறது நிறுத்திடுவாரு, நிறுத்திட்டு கட்சி ஆரம்பிப்பாரு, அதுக்கப்புறம் நானு நாங்க பேசிட்டு சொல்லுங்க. வாயுதை போடல, இந்த உத்தரவு தான் மாலையில போடுவேன், நீங்க தேவையில்லை நீங்க போங்க அப்படின்னு. நான் வந்து போன தடவை நேர் நிக்க வந்து உங்களுக்கு தெரியும், அப்ப அங்க வழக்கு தொடுத்தவங்க வரல. இன்னைக்கு வந்து அவங்க தரப்புல சொன்னாங்க, நான் நீதிபதி வந்து நீங்க தேவையில்லை நீங்க போங்க, மாலையில நான் உத்தரவு பிறப்பிக்கிறேன். அது என்னன்னு பாக்கலாம். இன்று மாலைங்களா? நேற்று முதலமைச்சர் வந்து பேசும்போது சொல்லியிருக்காரு, வருமான வரித்துறையை வச்சு, வருமான வரித்துறையை வச்சு அவர் கண்ணை இடிக்காது, அவர் கண்ணில் இடிக்கிறீங்க. வருமான வரி, வருமான வரித்துறையை வச்சு பாஜக அரசாங்கம் எதிர்கட்சியில மிரட்டி வருது, நாங்கள் அச்சப்பட மாட்டோம். அது உண்மைதான். நீங்க பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களில் எதிர்கட்சியில் சோதனை செய்வது, ஆளாத மாநிலங்களில் ஆளுங்கட்சியை சோதனை செய்வது. இப்போ என்ன, நீங்களே பாருங்க, இப்போ திமுக அமைச்சர்களை குறி வச்சு நீங்கள் இந்த சோதனையை செய்கிறீங்க. அப்போ நீங்கள் அப்போ அதிமுக கடந்த கால ஆட்சியில் இருந்த அதிமுக ஆட்சியில் எந்த தவறும் நடக்கலைன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்கள? ஐயா நீங்கள் என்னை கவனிங்க ஐயா, ஒத்துக்கிறீங்களா? இப்போ நீங்கள் இவ்வளோ காலம் கழித்து 2 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது, ஜனவரியில் அறிவிக்க போகிறீங்க, இப்போ ஏன் சோதிக்கிறீங்க? இப்போ ஐயா ஜெகத் ரகசியம் எடுத்துக்கிட்டா, திடீரில் நேற்று பணக்காரர்கள் இல்லை, இப்போ ஐயா ஏபாவில் அப்போ இருந்தே அதே தானே இருக்குது. அப்போ நீங்கள் தேர்தல் வரும்போது இதை சொல்லும்போது இது அரசியல் ஒரு பழிவாங்க நடவடிக்கை, அரசியல் இதுக்காக செய்கிற நடவடிக்கைன்னு தெரியுது. அதில் நேர்மையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால தான் முதல்வர் சொல்கிறது சரிதான், அதை வச்சு அச்சுறுத்தி பார்க்குதுங்கிறது உண்மைதான். இலங்கையில் மலையக தமிழர்கள் தம் முதல்வருடைய உரையை வந்து ஒளிபரப்ப தடை செஞ்சுருக்காங்க, கூட கண்டனம். எப்படி பார்க்கணும், இலங்கையை வந்து ஜனநாயக நாடுன்னு சொன்ன பெருமக்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் இதை நல்ல நுட்பமாக கவனிக்கணும். ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், அது குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுக்கறத நீங்கள் தடுக்கிறீங்கன்னா அங்கே என்ன ஜனநாயகம் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். அவருக்கே அந்த நிலைமைனா சாதாரண குடிகள் எங்களுக்கு அங்கே என்ன பாதுகாப்பு இருக்குங்கிறத நீங்கள் சிந்திக்கணும். அப்படி தான் பார்க்கணும் இந்த பிரச்சனை நாளத்தை. முதல்ல இலங்கை ஒரு ஜனநாயக நாடுங்கிறத நீங்கள் மறுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். இந்தியா ஒரு நாடுன்னு இந்த நாட்டில் வந்து மலையாளிகள் இராணுவத்தில் இடம்பெற முடியும், தமிழர்கள் நாங்கள் இடம்பெற முடியும், சீக்கியர்கள் இடம்பெற முடியும், தெலுங்கர்கள் இடம்பெற முடியும், பஞ்சாப் எல்லாருமே இடம்பெற முடியும், பீகாரி குஜராத்தி எல்லாம். இது ஒரு நாட்டின் இராணுவம்னு இருக்குது. ஆனால் இலங்கையில் நாங்கள் அந்த நாட்டு இராணுவத்தில் இடம்பெற முடியுமா? பூர்வியகுடியில் ஒரு பெருத்த தேசியனோ அங்கே வேணால் எண்ணிக்கையில் நாங்கள் குறைவாக இருக்கலாம். உலகம் புற யார் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறது? ஆனால் நீ என்ன இந்த நாட்டு இராணுவத்திலேயே இடம்பெற முடியாத ஒரு நிலை வச்சுருந்தீங்கன்னா அந்த நாட்டு இராணுவம் எண்ணினா மக்களை எப்படி பாதுகாக்கும்? அப்போ எப்படி இதை தேசி அது ஜனநாயக நாடுங்கிற நீ ஒன்றும் விழுக்காட்டு அடிப்படையில் நீ 60-40 நான் இருக்கணும், இல்லை 70-30 இருக்கணும். அது இல்லைங்கும்போது அப்போ ஜனநாயகம் இல்லையே. அப்புறம் அது ஜனநாயக நாடு, ஜனநாயக நாடு, இலங்கை ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்லிட்டு என் உரிமையை நான் என் உரிமைக்காக போராடும் போது என் பக்கத்தில் நிற்காம என் உரிமையை பறிச்சு நான் அழிச்சு ஒழிக்கிறவன் பக்கத்தில் போய் நிற்கிறது என்ன வழியில் நியாயம்? ஒவ்வொருத்தர் 1300 பிள்ளைகள் என்ன குரல் எழுப்பிடுவாங்கிறதா? 5 நாள் 7 நாள் 5 நாள் உப்புமா தானே, நாங்கள்லாம் தினி சினிமா எடுக்கும்போது கம்பெனி இப்படி பாம்பாங்க, உப்புமா கம்பெனிம்போம், இது ஒரு உப்புமா கம்பெனி. 60 வருஷம் ஆண்டுட்டீங்க, காலையில் உணவு இல்லாமல் பிள்ளைய படிக்க வர நிலைமையில தான் என் வீட்டில் ஏழ்மை வறுமை இருக்குன்னா அப்புறம் நான் என்ன சொல்வது? குழந்தைகளுக்கே உணவளிக்க முடியாத நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம்னா இப்போ என்ன சொல்ல என்ன சொல்ல முடியும்? அழுகுன முட்டைன்னு நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்பது போல் நாட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கலைன்னா அதை விட்டுறலாம், அந்த திட்டத்தை கைவிட்டுடலாம். ஒரு நிமிஷம் நீங்கள் கேளுங்க. காவல்துறை நடவடிக்கை எடுத்துக்க வேண்டும்,
காவல்துறை தன்னுடைய கடமையிலிருந்து தவறிவிட்டதுன்னு நீதிபதி ஜெயச்சந்திரன் அப்சர்வேஷன் சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன சொல்லுங்க? சனாதன ஒழிப்பு மாநாட்டிலையா? முதல்ல சனாதனம்ங்கிறது என்னங்கிற ஒரு வரையறைக்கு இவங்க வரணும். ஒரு வரையறைக்கு அமைதியர் ஒரு வரையறைக்கு வரணும். வர்ணாசிரம தர்மம் வேற, சனாதனம் வேறங்கிற அதுல என்ன வேறுபாடு இருக்கு? பிறப்பின் அடிப்படையில், மானுட பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேதம் பாராட்டுகிற ஒரு முறைக்கு பேர் தான் சனாதனம் வர்ணாசிரம கோட்பாடு. தலையில் பிறந்தவன், நெத்தியில் பிறந்தவன், தோளில் பிறந்தவன், தொடையில் பிறந்தவன், காலில் பிறந்தவன், எவனாவது ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்திருக்கானா பற்றியில சொல்லுங்க. இந்த கோட்பாடையெல்லாம் இந்த நூற்றாண்டில் இவ்வளவு அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சி வந்து இவ்வளவு அறிவியல் உலகத்தில் வந்துட்டு இதையெல்லாம் நம்பிட்டு அலையணும்னா எப்படி? என்ன கோட்பாடு இது? யார் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நான் தாழ்ந்தவன் சொல்ல, நீங்கள் யார் சொல்லுங்க? நீங்கள் யாராவது சொல்லுங்க. இங்கே ஆதிக்கு சாதின்னு எதுவும் இல்லை, அடிமை சாதின்னு எதுவும் இல்லை. ஆனால் அம்பேத்கருடைய கோட்பாட்டுக்கு தான் நீங்கள் வரணும். எனக்கு யாரும் அடிமை இல்லை, நான் யாருக்கும் அடிமை இல்லை. அதே தான் ஐயா பெரியாருன்னு சொல்கிறாங்க. நான் உயர்ந்த சாதி என்ற எண்ணிக்கொள்ளுகிற பெருமக்கள், உங்களுக்கு கீழே தாழ்ந்த சாதி எவனும் இல்லைன்னு எண்ணிட்டீங்கன்னா சமூகத்தில் பிரச்சனை இல்லை. இருக்குன்னு சொல்லும்போது நான் பிரச்சனை வருது இல்லை. என்ன நீ யார்? யார் மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான், ஆக மொத்தம் நீனு நானும் 10 மாதம் தான். இதைத்தான் என்னுடைய வேதம் சொல்லுது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும். திரும்ப திரும்ப வந்து நீ உயர்ந்த வேண்டாந்தவனாண்டே, இந்த நாட்டில் உலகத்திலே உயர்ந்த ஒன்று ஒருத்தர் இருக்கான் நான் சொல்கிறேன். உழுது விதைச்சி விளைய வச்சு வெம்பாடு விட்டு அறுவடை செஞ்சு உலகத்துக்கு சோறு கிடற உழவர் குடி தான் உலகத்திலே உயர்ந்த குடி. அதான் எங்கள் பாட்டனார் பாடுறார், உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுவார் உலகிற்கானி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்துங்கிறார். உழவினார் கைமடங்கி நிலை விளைவதும் விட்டே மென்பார்க்கும் நிலைன்னு. உழவர் குடிதான் உலகத்திலே சிறந்த குடி. எனக்கு கீழே தான் எல்லாரும். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைன்ட்டான். சும்மா போட்டுக்கிட்டு நான் தான் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதின்னு அது இருக்கிற வரை சனாதன ஒழிப்பு வர்ணாசிரம எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் சொல்கிறாரு, பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற உயர்வு தாழ்வு பாராட்டுகிற கோட்பாடு இருக்கிற வரை நீ அடிமை தான். அதுக்கு எதிரான ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லைடாங்கிறது. அதை செய்யணுமா வேணாமா சொல்லுங்க. அப்புறம் அதில் வந்துட்டு சனாதனத்தை அவர் போய் கலந்துக்கிட்டதே குற்றம்னா அதை எப்படி ஏற்கிறது? அது இங்கே எல்லா எல்லாருக்கும் எல்லாம் இருக்கா? அதுக்கு பதில் இருக்கா? எல்லாருக்கும் எல்லாம் இருக்கா? நீங்கள் எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு நான் மனநோயாளியா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு மாசத்துன்னு சொல்கிறதான், வன்முறையின் மீது தீராத காதல் கொண்ட மனநோயாளிகள் அல்ல நாங்கள். நாங்கள் தேசிய விடுதலைக்கு போராடுகிற புரட்சியவாதிகள். எனக்கு இது சரின்னு படுது. அவர் சொன்னது சரி, ஐயா ஸ்டாலின் சொன்னது சரி. நீ பழி வாங்குற உனக்கிட்ட இருக்கிற இன்கம் டேக்ஸ் வச்சு அது அழுதத்தை வச்சுக்கிட்டு வருமான வரி சோதனையே போடுற, அது தெரியுது இல்லை? எடுத்திருக்கா? என்ன பண்ண போற? பெனால்ட்டி தானே? பெனால்ட்டி தான். நீங்கள் நீங்கள் பொன்முடி வீட்டில் எடுத்து சொல்கிறீங்க, மற்ற வீடுகளை ரைடு பண்ணதெல்லாம் வெளிப்படையாக விரித்து வச்சு இதே மாதிரி ஊடகத்துக்கிட்ட இவ்வளவு சொத்து ஆவணங்கள் எடுத்திருக்கோம், இவ்வளவு பணமாக எடுத்திருக்கோம், இவ்வளவு நகைகள் எடுத்திருக்கோம், காட்டினது உண்டா? அப்புறம் காட்டல இல்லை. அப்புறம் நீங்க கேட்டீங்க, இருங்க, நீங்க கேட்டீங்க. பலமுறை பதிவு பண்ணிட்டேன். அதாவது இங்க பாருங்க, தமிழர்களுடைய பேரன்பினால தமிழ் பேரினம் எப்படி விழுந்துச்சோ, பேரன்பு பெருந்தன்மையினால, அதை போலவே பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய பேரன்பின் பெருந்தன்மையினால இன்னைக்கு அடித்து ஒழிக்கப்படுறாங்க. இதுதான் ஈழத்தில் எங்களுக்கு நடந்தது, உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பாலஸ்தீன் நடக்குது, நாளைக்கு எனக்கு நடக்கும். வட இந்திய தொழிலாளி 1.5 கோடி வர்றான், 1 கோடி வர்றான்னு எல்லாம் பேச்சுக்கோம்ல. இப்போ பாலஸ்தீனத்தில் வந்து இஸ்ரேலில் வந்து இவன் இடம் கொடுத்தான் பாலைவனத்தில், பாவ நாடற்ற மக்கள்னு அங்கே வந்து இருந்துக்கிட்டு மொத்த நாட்டையும் தனதாக்கி கொள்ள அடிக்கிறான். எங்கள் ஊரில் நரிக்கு வந்து படுக்க இடம் கொடுத்துட்டோம்னா கிடைக்கு 2 ஆடு கேட்கும்பான். அது மாதிரி இவன் கிடைக்கு 2 ஆடு கேட்டுக்கிட்டு இருக்கான். இதே தான் எங்களுக்கு ஈழத்தில் நடந்தது. சிங்களம் வந்து குடியேறினான், அப்படி ஒரு இனமே இல்லை, அது ஒரு கலப்பினம். ஆனால் பூர்வியுடி மக்களை எங்களை நாடற்றனாக்கி அடித்து வரட்டிட்டு மொத்த இலங்கையும் தனதாக்கி கொள்ள துடிக்கிறான், ஆக்கிட்டான் ஏறக்குறைய. அதே தான் இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் நடக்குது. தர்மத்தின் வழி நின்று பேசுனீங்கன்னா நீங்கள் யார் பின்னாடி நிற்கணும்? இந்திரா காந்தி இருக்கிற வர பாலஸ்தீன விடுதலை ஆதரித்து பாலஸ்தீனத்தின் பக்கம், ஈழ விடுதலை ஆதரித்து ஈழத்தின் பக்கம். ஒரு வல்லாதிக்கத்தின் அழகு எளியவன் பக்கம் நிற்கிறது தான், வலியவனுடைய அழகு சின்னவன் பக்கத்தில் நிற்கிறது தான். இவன் வந்து அழித்து ஒழிக்கிறானா அவனுக்கு ஆதரவாக நிற்கிறது இல்லை
வலிமை மிக்க உனக்கு அழகு, அதை இந்தியா செய்து அதனுடைய வெளியுற கொள்கை தவறா இருக்கு, அது ஒன்றும் பண்ண முடியாது. எந்த விஷயம் இதெல்லாம் சர்ச்சையில் நான் பேசுனது வரலாறு. நீங்கள் வரலாற்று பூர்வமாக தான் என்னை எதிர்த்து தர்க்கம் செய்யணுமே ஒழிய சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு கூடாது. நான் வரலாற்றை படித்தவன் பேசுகிறேன். நாகா உணவுங்கிறது இங்கே பாருங்கள், உணவு உடை வழிபாடு அதெல்லாம் அவன் விருப்பங்க. நான் நாயத்தின்மேன் பேயத்தின்மேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாகாலாந்து மக்கள் தான் நாய் திங்கிறாங்களா? சீனாவில் சாப்பிட்லையா? மற்ற நாடுகள்லையும் சாப்பிட்லையா? உணவுங்கிறது என் உரிமை. எனக்கு என்ன, நான் என்ன சொல்கிறேன், நீ இந்த நாட்டில் மாட்டுக்கறி திங்காத, அந்த கறி திங்காத, பன்னிக்கறி திங்க, அது எதையும் சொல்லு. முதல்ல என் உணவு உறுதி செய்ய, அப்புறம் எதை சாப்பிட்ணும் முடிவு செய்யும். என் உணவு உறுதி செய்ய முடியுமா உன்னால? முடியல. இல்லை அப்போ நான் எதை சாப்பிட்டா உனக்கு என்ன? அப்போ அங்கே இருக்கிற அந்த அகோரிகள்லாம் மனித உடல் உயிரற்ற உயிர் உள்ள எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டு காய்கறியோடு சாப்பிட்றதில்ல தெரியும்ல, இறந்த உடலை வந்து அப்படியே அந்த வெந்துக்கிட்டு இருக்கிறத எடுத்து ரொட்டியில் வச்சு சாப்பிட்றாங்க. அதை என்ன பண்ணுறது? அதை என்ன பண்ணுறது? அந்த அகோரிகளை எல்லாம் தூக்குள்ள போடுவீங்களா? கேவலம் பேசுவீங்களா? அப்புறம் உணவு அவனுடைய விருப்பம். நான் கூட சொல்லுவேன், நாய் உடனே நாகாலாந்து பிரியாணி போது அப்படா பார்த்து போட்டுறாம்பேன். அதான் அவன் விருப்பங்க. அங்கே அங்கே இருக்கிறவன் எனக்கு உறவினர் இருக்கான். நாங்கள் நாகர்கள் தானே, நாகாலாந்துன்னு பேர் எப்படி வந்தது? குறுகியகுடி. அவனுக்கு அவன் விருப்பங்க. நான் என்னத்தையும் தின்பேன். நாம் காவிரியில் தண்ணி வராத போது எலிக்கறி தின்னேன். அப்போ எங்கே போனேன்? பாம்பு கறி தின்னுக்கிட்டு இருந்தேன். எங்கே போனேன் நீ? அப்போல்லாம் ஒன்றும் பேசலை. நான் நத்தை திம்பேன், நண்டு திம்பேன். உனக்கு விருப்பம்னா தெரியல, நான் கிட்ட போடா, உன் வேலையை படுறா. சும்மா அது நீ அதை திங்காத இதை திங்காதன்னு கேட்டுருந்தேன். வாங்க தாயே. சரியன் தாயே, மகனாக வர முடியாது. நீங்கள் வாழ்த்தக்கூடாது, எனக்கு வாக்கு போடணும். தம்பி வர்றாரு, உறுதியாக கட்சி ஆரம்பிப்பார். படம் நடிக்கிறது நிறுத்திடுவார். நிறுத்திட்டு கட்சி ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் நாங்கள் பேசிட்டு சொல்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அவரோட கூட்டி வைப்பீங்களா? இதோட வைப்பீங்களா? இப்போ நான் தனித்து போட்டிடுறேன். 24 அதை கொண்டு போங்க. 20 பெண்களுக்கு தொகுதி கொடுக்குறேன், 20 ஆண்களுக்கு தொகுதி கொடுக்குறோம், போட்டிடுறேன். அதோட விடுங்க. அதான் செய்தி. தம்பி வந்த பிறகு அவர்கிட்ட கேளுங்க, நீங்கள் உங்கள் அண்ணன் கூட போவீங்களா அப்படின்னு கேளுங்க. என்னகிட்டே கேட்குறீங்க? சிக்கனா சீமான வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. MCR Wonder White Collection. Dazzler All Day Lip Color. Stunning shades at 200 rupees. Dazzler Boundless Expressions. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.